ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னோட மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து என்னோடய அந்த கிளாஸ் ஷெல்ஃப் இருக்குல்ல, என்னோடய பேக்ரவுண்டில் பார்த்துருப்பீங்க. அதில் தான் எல்லாமே நம்ம ஓப்பன் அடிக்க வச்சுருந்தேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய தூசி ரூமில் வர்றதுனால எல்லாமே வந்து கொஞ்சம் டெய்லியும் தொடச்சி வச்சாலுமே ஒரு மாதிரி தூசி ஆகிடுது. சரி, நான் என்ன நினச்சேன்னா, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கியிருக்கேன் மினி சோலருந்து. ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ளே எல்லாமே அழகாக அடுக்கி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்மளுக்கு எப்போ தேவையோ அந்த பாக்ஸ் எடுத்து மேக்கப் பண்ணிவிட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா மேக்கப் ப்ராடக்ட் நம்ம அது அப்படியே நம்ம டேரெக்டாக ஸ்கின்ல தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால எதுவும் ஆக்னியோ அந்த மாதிரி எதுவும் வர வேண்டாம் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வாங்க, உங்ககிட்ட நான் எப்படி என்னோடய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்றத உங்ககிட்ட காட்டுறேன். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் இங்கே தான் எல்லாமே அடிக்க வச்சிருப்பேன். என்னோடய முன்னாடி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய பேக்ரவுண்டில் வந்து எல்லாமே வந்து நான் அப்படியே வெளியவே அடிக்க வச்சுருந்தேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம வீடு பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டில் இருக்கிறனால டெய்லியும் தொடச்சி வச்சாலும் இந்த இடம் வந்து ஃபுல்லாக தூசி ஆகிடும். இது வந்து நம்ம வேறு ஏதாச்சும் திங்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா கூட ப்ராப்ளம் இல்லை. எல்லாமே வந்து நம்ம ஃபேஸில் போடக்கூடிய ப்ராடக்ட்ஸுன்றதுனால இது மட்டும் இப்படி வச்சிடலாம் அப்படின்ட்டு. அதாவது இந்த ஏவும் இங்கே ஒரு பேங்கிள் ஸ்டாண்டு வச்சுருக்கேன். ஸோ அதுவும் மட்டும் இங்கே இருக்கட்டும். பாக்கி என்னோடய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அழகாக ஒரு பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா வந்து நான் ப்ரெஷ் எல்லாமே வந்து அப்படியே வச்சதுனால அது ரொம்ப டஸ்ட் ஆகிடுது. அதை எடுத்து நம்ம திருப்பி ஃபேஸில் போடும்போது என்ன ஆகும்னா ஒரு மாதிரி ஃபேஸில் ஒரு மாதிரி ஆக்னி வரும். ஸோ அதனால் வந்து எல்லாமே நான் க்ளீனாக பாக்ஸில் போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு சில பாக்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு அது எல்லாமே காட்டுறேன், எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்றது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த என்னோடய மேக்கப் கிட் அந்த பாக்ஸ் வந்து நான் ரெடி பண்ணிடுறேன். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கியிருக்கேன்னு சொன்னால, ஸோ இதுக்குள்ளே வந்து எல்லாமே நான் நீட்டாக தொடச்சி தான் வச்சுருக்கேன் பாக்ஸ் எல்லாம். ஸோ இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து நான் என்னோடய டெய்லி பேஸிஸ்க்கு யூஸ் பண்ணுறது மட்டும் இந்த பாக்ஸில் வச்சிடுறேன். டெய்லி பேஸிஸ்னால் நான் இப்போ ஒரு மேக்கப் போடுறேன் அப்படின்னா அந்த டைமுக்கு நான் யூஸ் பண்ணும்போது இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் எடுத்தால் போதும். ஸோ அந்த மாதிரி இதை ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் எப்பவுமே கன்சீலர்லேருந்தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஐ மீன் மாய்ஸ்சரைசர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதுலேருந்து நான் எடுத்து வைக்கிறேன். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன மாய்ஸ்சரைசர் வந்து சாம்பிள் கிடச்சிது. ஸோ அதெல்லாமே வந்து நான் இந்த பாக்ஸில் போட்டுறேன். நான் வந்து மாய்ஸ்சரைசர் பண்ண, அதாவது நான் பேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கின்க்கு மாய்ஸ்சரைசர் க்ரீம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு வந்து இந்த குட்டி டியூப் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் பயோடமாவிலேருந்து. அதனால் இந்த டியூப் எல்லாமே வந்து நான் இந்த பாக்ஸ்லேயே வச்சுடுறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர் முடிஞ்சிருச்சு. ஸோ நான் எப்பவுமே இப்படி தான் யோசிப்பேன். இப்போ நான் எதாவது ஷூட் போகிறேன்னா கூட, ஏதாவது ஒரு என்னோடய மேக்கப் கிட் அடுக்கி வைக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன போடுவோம், செகண்ட் என்ன போடுவோம், அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் யோசிச்சு தான் அடிக்க வைப்பேன். ஸோ அதனால தான் ஸோ இப்போ அதே மாதிரி தான் பண்ண போகிறேன். செகண்ட் பார்த்திங்கன்னா, நான் கன்சீலர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ எங்கிட்ட இருக்கிற எல்லா கன்சீலருமே நான் ஃபஸ்ட் எடுத்து அடிக்க வச்சிடுறேன். 1, 2 கன்சீலர். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்து நீ இதை தொடச்சி உள்ளே வச்சுட்றேன். ஸோ 2 கன்சீலர். அப்புறமா என்னோடய பேஸ் ஃபவுண்டேஷனுக்கு நான் என்னென்ன யூஸ் பண்ணணும், ஸோ அதெல்லாமே எடுத்து இதில் வச்சுட்றேன். இங்கேயும் ஒரு கன்சீலர் இருக்குது, அதையும் வச்சிடலாம். இது எல்லாமே வந்து என்னோடய ஃபவுண்டேஷனில் தான் வரும். ஸோ இது நெக்ஸ்ட் வந்து காம்பேக். ஸோ ப்ரைமர் மறந்துட்டேன் எடுத்து வைக்கிறதுக்கு. ஸோ ப்ரைமர் இது வந்து என்னோடய ஸ்டிக் ஃபவுண்டேஷன். இதான் வந்து நான் ஷூட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுறது. ஸோ ஸ்டிக் ஃபவுண்டேஷன். ஸோ அதையும் உள்ள வச்சிடலாம். இப்போ வந்து காம்பேக்ட் வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரான்சர், ப்ளஷ், ஹைலைட்டர். ஸோ இதெல்லாம் உள்ள வச்சிடலாம். ப்ரான்சர், ஹைலைட்டர், ப்ளஷ், ப்ளஷ்
மேக்கப் ஃபிக்ஸர். ஸோ இப்போ வந்து இது அப்படியே சைட் பை சைடு இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து நான் இந்த குட்டி பாக்ஸ் அடிக்க வச்சுட்டேன். குட்டி பாக்ஸில் வந்து நான் லிப் பாம், அதுக்கப்புறமா என்னோடய லிப்ஸ்டிக், லிப் கிளாஸ், லிப் லைனர், ஐ லைனர், இந்த மாதிரி இந்த பென்சிலில் இதில் இருக்கிறது எல்லாமே இதில் வைக்க போகிறேன். இது வந்து என்னோடய ஐஷேடோ, ஜெல் ஐஷேடோ, கிளிட்டர் ஐஷேடோ மாதிரி. ஸோ அது லிப் பாம், என்னோட லிப் கிளாஸ், பாக்கி இருக்கிற என்னோடய லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் வச்சிடுறேன். இது வந்து லிப் அண்ட் ஷீக் டென்ட், பெனட் டென்ட்டோடது. ஸோ அதையும் வச்சுடுறேன். லிப் பாம், இது வந்து என்னோடய மஸ்காரா, ஐப்ரோ பென்சில், ஐலைனர், காஜல், அண்ட் என்னோடய லாஷ் க்ளூ, ஐலைனர், ஃபேஸஸ் கனடாவோட மஸ்காரா, இது வந்து ஐ பென்சில். கொஞ்சம் பெருசாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் இப்படி க்ராஸாக வச்சிடலாம். என்னோட லிப் பென்சில்ஸ் எல்லாமே. எல்லாமே என்னோட லிப் பென்சில்ஸ். அண்ட் இது வந்து என்னோட கே பியூட்டியோட ஐஷேடோ. ட்வீசரும் இதிலே வச்சிடுறேன். ஸோ இந்த பாக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் அவ்வளோதான். ஸோ இது வந்து என்னோடய லிப் கிட், ஐ கிட், இந்த மாதிரி தான் அது. ஸோ இது தனியாக எடுத்து வச்சிடுறேன். அதுக்கப்புறமா பெரிய பாக்ஸில் வந்து இப்போ வந்து இந்த பாக்ஸில் என்னோடய ஸ்கின் கேர் எல்லாமே நான் உள்ள வச்சுட்றேன். ஸ்கின் கேர்னால் வந்து நான் அடிக்கடிக்கு எடுக்காத சில விஷயம் மட்டும் இதுக்குள்ளே நான் வச்சிடுறேன். இப்போ வந்து இந்த இந்த பாக்ஸ் என்னோட ஸ்கின் கேர் மட்டும்தான் நான் வைக்கிறேன். ஸ்கின் கேர், பாடி கேர், இது வந்து என்னோடய ஹேண்ட் க்ரீம், என்னோடய மாய்ஸ்சரைசர், அது ரீஈக்வலோட மாய்ஸ்சரைசர், அப்புறம் சன்ஸ்கிரீன். ஒரு சன்ஸ்கிரீன் மட்டும் நான் வெளியே வச்சுட்டேன், அது காலியானதுக்கு அப்புறமா இந்த சன்ஸ்கிரீன் எடுப்பேன். என்னோடய பிம்பிள் க்ரீம், இது வந்து வெளியிலே இருக்கப்போ எனக்கு அடிக்கடிக்கு தேவைப்படுற ஒரு விஷயம். இது வந்து நைட் ஜெல், இதுவும் எனக்கு சாம்பிள் மாதிரி தான் கிடச்சிது. ஸோ இதுவும் இருக்கட்டும். இது வந்து நெயில் பாலிஷ் ரிமூவர். ஸோ அதுவும் இந்த பாக்ஸில் வெளியே இருந்துச்சுன்னா என்னோடய தங்கச்சி வந்து நெயில் பாலிஷ் அதிர்ஷ்ட வச்சு இது பதிவு பண்ணிடுவார். அதனால் இதுக்குள்ளேயே இருக்கட்டும். இது பார்க்கும்போதுலாம் அவளுக்கு என்னென்னு தெரியல, எடுத்து நெயில் பாலிஷ் மாற்றணும்னு ஒரு ஆசை வருது போல். இது வந்து என்னோடய நியூட்ரிஜினோட மாய்ஸ்சரைசர். நான் மோஸ்ட்டாக வீட்டில் இருக்கும்போது பெரிய பெரிய டியூப்பில் இருக்கிற மாய்ஸ்சரைசர் தான் இருப்பேன். ஏன்னா சின்ன இந்த மாதிரி குட்டி இல்லைனா இந்த மாதிரி சாம்பிள் கருதுலாம் வந்து அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா திடீர் நம்ம இங்கே ஷூட் போகிறோம், வெளியே போகிறோம் அப்படின்னா இது ஈஸியாக கேரி பண்ணிட்டு போயிடலாம். அண்ட் இது வந்து மெஸ்ஸியோட வாட்டர்மெலன் டோனர். இது வந்து என்னோடய ஐ க்ரீம். இது ஆக்சுவலி காலி ஆகிடுச்சு. இதை பற்றி நான் ரிவ்யூ கொடுக்கறதுக்காக தான் வச்சுருந்தேன். பயோட்டிக்கோட இந்த ஒரு ஒன் பிராண்ட் ரிவ்யூ மாதிரி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக இதை வச்சுருக்கேன். ஸோ இது அப்படியே இதுக்குள்ளே இருக்கிறோம். அண்ட் அவ்வளோதான். இந்த பாக்ஸும் நம்ம அப்படியே தனியாக வச்சிடலாம். ஸோ லெட் இருக்குது. ஸோ லெட் வச்சு நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா லெட் உள்ளே போகுது. நெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள வந்து இந்த மாதிரி நான் பேலட் விஷயம் எல்லாமே இருக்க போகிறேன்.
eyelash. எல்லா மேக்கப் ப்ரஷும் ஒரே பவுச்சில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மேக்கப் பண்ணுறப்போ இந்த பவுச் எடுத்து அப்படி மேக்கப் பண்ணிவிட்டு திருப்பி இதுக்குள்ளே அழகாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். மேக்கப் ப்ரஷ் க்ளீன் பண்ணுற ப்ரஷ் இது, ஸோ அதுவும் இதுக்குள்ளேயே வச்சிடுறேன். அப்புறம் என்னோடய பியூட்டி பிளெண்டர்ஸ் அதுவும் இதில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு குட்டி பிளெண்டர் இருக்கும், அது எங்கே கொஞ்சம் தெரியும் இல்லை போட்டுக்கலாம். பிளெண்டர் குட்டி பிளெண்டர் உள்ள வச்சிட்டேன். ஸோ மேக்கப் ப்ரஷோட பவுச் இது அப்படியே இருக்கும், ஸோ இதே நீங்கள் தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கப் இருக்குது. ஸோ இந்த கப்பில் வந்து இந்த மாதிரி மினி பர்ஃப்யூம் டக்கு நம்ம எங்கேயும் வெளியே போகிறோம் பர்ஃப்யூம் அடிச்சு போகணுன்றதுக்காகவே இதிலே நான் போட்டு வச்சிடுவேன் மினி பர்ஃப்யூம்ஸ். அண்ட் ஒரு சிசர் இருக்கும், ஸ்டார்ட்டிங் கட் பண்ணணும்னா ஷார்ப்னரோட ஐப்ரோ பென்சிலும் லிப் லைனரும் வச்சு சீவரத்துக்கு. இது ஏதோ ஒரு கீ வியோ கீன்னு நினைக்கிறேன் தெரியும். ஸோ இதுவும் ரெடி. பாக்கி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நான் நைட் யூஸ் பண்ணுறது, என்னோடய ஸ்கின் கேர் இதெல்லாம் வர சில விஷயங்கள் தான் இங்கே இருக்கும். ஸோ அதை எடுத்து நம்ம இப்படி வெளியே வச்சிடலாம். டெய்லி டக்கு டக்குன்னு எடுக்க, காலையிலையும் நைட்டும் எடுக்கிற விஷயங்கள் எல்லாம் வெளியே இருக்கட்டும். இப்போ வந்து அந்த பாக்ஸை நம்ம அடுக்கி ஷெல்ஃபில் வச்சிடலாம். ஸோ இப்படி வச்சிடலாம் அடுக்கி. ஸோ மேலே வந்து ரெண்டு பாக்ஸ் வச்சுட்டேன், கீழே வந்து பாக்கி விஷயங்கள்லாம் அடுக்கி வச்சுருவேன். இது வந்து என்னோடய லிப் கிட், மேக்கப் கிட், அதுக்கப்புறம் ப்ரஷ் இருக்குது மேக்கப் ப்ரஷ். இப்போ வந்து பாக்கி ஸ்கின் கேரு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நான் இங்கே வச்சுட்றேன். ஸோ அவ்வளோதான் எல்லாமே அடுக்கி வச்சிட்டேன். முன்னாடி வந்து ஃபுல்லாக கத்தக்கசன் இருந்துச்சு, இப்போ வந்து எல்லாமே அழகாக பாக்ஸில் அடுக்கி வச்சிட்டேன். டெய்லி யூஸ் பண்ணுற ஸ்கின் கேர் மட்டும் இங்கே இருக்குது, அதுக்கப்புறமா சில பர்ஃப்யூம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படி வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து நீட்டாக இருக்குது. நமக்கு என்னைக்காச்சும் மேக்கப் போடணும் அப்படின்னா இந்த ஒரு பாக்ஸ் எடுத்தால் போதும், இல்லைன்னா அந்த மேலே ரெண்டு பாக்ஸில் ஸ்கின் கேர், இன்னொன்று வந்து என்னோட பேலட்ஸ் இருக்கிறது. ஸோ அவ்வளோதான் எல்லாம் அழகாக ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல கண்டென்ட்டாக நம்ம சந்திக்கும் வரேன். அண்டில் தென், பை ஃப்ரம் ஆரமாலு.